நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஒன்று ஒன்று தனித்தனி பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. வாழ்க்கைக்கு மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் பைக்கில் வரா, பைக்குக்கும் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் பயன்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் வந்து பிரிக்க டைமே இல்லை. வேறு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனால என்னால் பிரிக்க டைம் இல்லை. இன்றைக்கி தான் பிரிக்க போகிறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னென்னு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப்பிங் ரோப் தான் இது. பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலருக்கு வந்து ஆறு டாலர் தான். இதில் என்ன, இது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, அதனால தான் வந்து வாங்கினேன். ஆல்ரெடி நான் இந்தியாவில் வந்து இந்த கவுண்டிங்லாம் வர்ற மாதிரி ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இங்கே வந்து இப்போ குவாரண்டைனியம் டைமில் வந்து நம்மளால் ஸ்கிப்பிங் சரியாக பண்ண முடியலை, அதனால் வந்து இது சாரி ஜாக்கிங் வெளியில் சரியாக போக முடியல, அதனால் வந்து நம்ம ரூம்லே வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு பெஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப்பிங் தான். ஃபஸ்ட்டு பேக்கிங்கை பிரிச்சிடுவோம், ஏன்னா சவுண்டாக இருக்கும், அதனால் சரியாக கேட்காது. அதனால் பேக்கிங்கை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பேசலாம். பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, ஆனால் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன பிள்ளைல 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். இதை வந்து இப்படி உடச்சா உடச்சி விளையாடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இப்படி நல்லா முறுக்கியும் முறுக்கிக்கிட்டு யாரையாவது குமிய சொல்லிட்டு, குமிய சொல்லுவோம்ல, கையை பிடிச்சி இழுக்க சொல்லிட்டு இப்படி செய். இந்த சவுண்டு வந்தோன்னா ஐயோ கையை உடஞ்சி போச்சு, கையை உடஞ்சி போச்சுன்னு ஆக்சனை போட்டு படாத பாடுபடுத்துவோம். அப்படிலாம் பண்ணுவோம். ஓகே, கயிறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் த ஸ்கேப்பிங் கயர். இது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது. நமக்கு அது கயிறு இருந்தால் போதும், இங்கே கயிறு கிடைக்காது. அதனால் வந்து ஆல்ரெடி ஒன்று காஸ்ட்லியாக வாங்கியாச்சு, அது ஊரில் இருக்குது. இங்கே இப்போ நம்ம இப்போ குவாரண்டைனியை முடிஞ்சிருச்சு, அதாவது வெளியே விட்டுட்டாங்கன்னா நம்ம ஜாக்கிங் போயிடலாம். அது வரைக்கும் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கிப்பிங். ஓகே, நல்லா தான் இருக்குங்க. கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, லப்பர் தான் இது, கயிறு கிடையாது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஹைட்டு ஓகே தான், இழுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லப்பர் மாதிரி தான் இருக்குது, வேணும்னா இழுத்துக்கலாம் போல். கைப்பிடி நல்லா, ஹேண்டிலும் நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. அதாவது பல பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங், அதாவது அவங்க உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னென்ன காரணம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி குவாரண்டைனியம் அதனால் பண்ண முடியலை, டைம் இல்லை, வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, கொரோனாங்கிறதுனால பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறது தான். உடற்பயிற்சி செய்யணும்னு நினச்சா எங்கே வேணாலும் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா வந்து $6 தான். ஊர்லலாம் வந்து கயிறு இருந்தாலே போதும், ஒரு வீட்டில் ஒரு கயிறு, சரியான அளவில் கயிறு இருந்தாலே போதும். இல்லைனாலும் ஊர்லலாம் ஸ்கிப்பிங்லாம் பார்த்திங்கன்னா இது 40 ரூபா 50 ரூபா தான் வரும். இங்கே கூட இது $6 வந்து கிட்டத்தட்ட 250 ரூபா கிட்ட வருது, 250லேருந்து 300 ரூபாய் கிட்ட வருது. ஆனால் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கே ஸ்கிப்பிங் ரோப் கிடைக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யலாம். ஓகே, இதில் வந்து ஸ்கிப்பிங் ரோப்பில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்கிப்பிங் ரோப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உடல் எடை ரொம்ப ஈஸியாக குறையும். நீங்கள் 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் ஓடினா எந்த அளவுக்கு கலோரி குறையுமோ அந்தளவுக்கு கலோரி குறையும்.
உண்மைங்க, இது பொய் கிடையாது, உண்மை. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக ஸ்கிப்பிங் பண்ணீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்ரு போனால் எவ்வளோ கலோரி குறையுமோ அந்தளவுக்கு கலோரி குறையும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணல உங்கள் கையை சுழற்றி தாவி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். அப்படின்றப்ப வந்து கை கால் பேலன்ஸு மூணுமே வந்து மூளை எல்லாமே வந்து வேலை ஒருநிலைப்படுத்தப்படுது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், மைண்டு ரிலீஃபாக இருக்கும். இதயம் வந்து வேகமாக செயல்படுறதுனால வேகமாக துடிக்கிறதுனால உடல் பகுதி எல்லாத்துக்கும் வந்து இரத்த ஓட்டம் வந்து வேகமாக சீராக போகிறதுனால அது வந்து கொழுப்புகளை கரைக்க மிக உதவியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் தாவும்போது உங்கள் எலும்புகள் அனைத்தும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, பலம் பெறுது. அதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது. ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. நீங்கள் தாவி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் அதிகமாகும், ஸ்டாமினா அதிகமாகும், உங்கள் மூளை வந்து ஒருநிலைப்படுத்தப்படுது. இது மாதிரி வந்து பல நன்மைகள் இருக்குது ஸ்கிப்பிங் பண்ணுறதுல. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இடம் சின்னதாக இருக்குது. வாக்கிங் போக தான் இடம் பெருசாக தேவைப்படும். ஸ்கிப்பிங்லாம் வந்து இடம் சின்னதாக இருந்தால் கூட போதும், எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க இடத்துல வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் தயவுசெய்து வந்து ஸ்கிப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாவே போதும். அதாவது வெளியே போக முடியலை, எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்கிப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உடல் எடையை வந்து ரொம்ப எளிமையாக குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழினா ஸ்கிப்பிங். இந்த சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கிலலாம் இப்போ நான் அடிக்கடி பார்க்குறேன், எனக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உடல் எடையை குறைக்க முடியாது. நான் அது மாதிரி அனுப்புனதும் கிடையாது, அது தேவையும் இல்லை. நமக்கு வந்து நேர்மையான முறையில் சரியான முறையில் உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை குறைக்கிறது தான் நல்லது, ஓகேங்களா? அதனால் நீங்களும் வந்து நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்படி இருக்கப்போ உடம்பு ஏறிக்கிட்டே போகுது, உடல்நிலை வந்து ஏறிக்கிட்டே போச்சுன்னா வியாதிகள் அதிகமாக வரும். அதனால் வந்து உங்கள் ஆயுள் குறையும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பாதிக்கப்பட போகிறது உங்கள் ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் வந்து எப்போயுமே வந்து உடற்பயிற்சி தயவு செய்து செய்யுங்க. நான் அதை திரும்பி திரும்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் உடற்பயிற்சிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உடம்பை குறைக்கிறது எத்தனை கிலோ குறைக்கணுன்றதுலேருந்து A to Z எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் தான் இந்த வீடியோவும் இருக்குது. ஸோ வந்து அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க, ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம்.